ரட்சிப்புவரும் அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைந்தருளும். கர்த்தர் தம்முடைய தினத்தை நிகழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கம்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலவுமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவரே, எமது உதடுகளை திறந்தருளும், எமது நாவு உமது திருப்புகளை அறிவிக்கும். தந்தையானவருக்கும் மைந்தன் தூய ஆவியருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்க காலத்தில் இருந்தபடியே இப்பொழுதும் வருங்காலங்களில் உண்டாயிருக்கும். ஆமேன். திருத்துவ கடவுள் வாழ்த்து. எல்லா படைப்புகளுக்கும் காரணராகிய சர்வ வல்லவரே, உமது மகத்துவங்கள் எல்லாவற்றிலும் காணப்படுகிறது. உமது வல்லமை மிகு செயல்களை எண்ணி வாழ்த்துகின்றோம். மருமக்கள் மேல் உமது கரிசனையின் விளைவு திருமைந்தன் இயேசுவை இவ்வுலகில் அனுப்பி எம் வாழ்வினை புதுப்பித்த செயல்பாடு. உமது தெய்வீக அன்பை நினைத்து வாழ்த்துகிறோம். இன்னல்கள் நிறைந்த எமது வாழ்வு நிலைகளில் உமது ஆற்றல்களும் பிரசன்னமும் எங்களை தினமும் ஆட்கொள்கிறது. உமது உடனிருப்பு எங்கள் நடுவில் இருப்பதை எண்ணி வாழ்த்துகின்றோம். மூவரில் ஒருவராய் எமது நடுவில் இருந்து பராமரிக்கின்றேன், பாதுகாக்கின்றேன், வாழ்விக்கின்றேன், மனதாரமது செயல்களை நினைக்கின்றோம். கிருபை இரக்கம் தயவினால் எங்களை ஆளுபவரே, உம்மை வாழ்த்துகிறோம். எவனுடைய வீரர்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாமல் இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கவனம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். இறை அழைப்பு என்ன தெரியுமா அன்புக்குரியவர்களே? உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை பொழுது ஆண்டவர் கொடுத்த இறை அழைப்பை நமது மனதில் நினைத்து நம்முடைய தீமைகள், நம்மில் இன்று விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள் இவைகளை நாம் உணர்வோமா? இவைகளை உணர்கிற நேரத்திலும் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாய். காரணம், நாம் ஏன் இதை சொல்ல வேண்டும்? நமக்காக பெரிய தியாகங்களை செய்த ஆண்டவருடைய அன்பு விலையேறப்பட்டது. இந்த அன்பை நாம் இந்த வேளையிலே ஒரு விசை கூட உணர்வோமா? அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு விசை கூட நாம் நினைவு கூறுவோமா? எனக்காக நீர் பரிகாரீர் ஆண்டவர். உம்முடைய திருமுகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். மூன்று ஆணிகளினால் கடாவப்பட்டு எங்களுடைய வாழ்வின் இடக்கத்திற்காக உம்மை சிலுவையில் ஒப்படைத்தேன். அந்த அன்பை இப்பொழுது மீண்டும் நினைக்கிறேன். எல்லாரும் இணைந்து கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்த இந்த பாடலிலே ஒரு கவி என்னோட கூட நீங்கள் சேர்ந்து பார்ப்பீர்களா? இந்த பாடலை பாடப்படும் நேரத்திலும் தேவனே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்ற உறுதிப்பாடோடு நம்முடைய விசுவாச கண்களை அவரிடத்தில் நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். பலியான பாவங்கள் எல்லாம் சுமந்து பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம்
பக்க துணைவராயிரும்
எம்மன்றாட்டை கேளும். ஊரடங்கு காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமது வேலைகள், பொறுப்புகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள் மற்றும் காரியங்கள் ஏதும் செய்ய இயலாமல் இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளின் கல்வி காரியங்களை தொடர இயலாமலும் பூர்த்தி செய்ய இயலாமலும் காணப்படுகின்றோம். எமது வாழ்வாதார நிலைகளில் நஷ்டங்கள், கஷ்டங்கள் மற்றும் பல தேவைகள் எங்களுக்கு உண்டு. சுமூகமான நிலைகளை வெகு சீக்கிரத்தில் ஏற்படுத்தி கடினப்பாடுகளை அகற்றியருளும். எம்மன்றாட்டை கேளும். வாழ்வாதாரங்களை சீர்படுத்தி நிலைப்படுத்தும். எங்கள் பிள்ளைகள் பலரும், எங்கள் பகுதிகளை சார்ந்தவர்களும் வெளி மாவட்டங்களில், மாநிலங்களில், அயல் நாடுகளில் குடும்பமாகவும் தனியாகவும் வேலைகள் மற்றும் படிப்பு காரியங்களில் வாழ்கின்றனர். இன்னல் நேரங்களில் அவர்களையும் பாதுகாத்து சுகவாழ்வை இந்து பராமரித்துக் கொள்ளும். சமாதானங்களை அருளி செய்யும். பராமரிப்பேன், பாதுகாப்பேன் என்கிறே எம்மன்றாட்டை கேளும். இந்த இடர்பாடுகள் அறிந்த நேரங்களில் மக்களின் அடிப்படை தேவைகளை சந்திக்க அரசு எடுக்கும் நலத்திட்டங்கள் மற்றும் உதவிகள் தடையில்லாமல் மக்களை சென்று சேர்ந்து உதவி செய்யும். நாட்டை ஆளும் தலைவர்கள், துறைகள் சார்ந்த அதிகாரிகள், சேவைகள் நல்ல ரீதியிலே நல்ல மனதோடு காரியங்களை செய்ய துணை நல்கும். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு மருந்து கண்டுபிடிக்கும் பணிகளுக்கு போருக்கு வேண்டிய ஆற்றல்களை தந்தருளும். ஆலோசனை கர்த்தராய் இருப்பவரே, ஆளுகை செய்யும். மன்றாட்டை கேளும். நீர் வாசம் பண்ணும் ஆலயமாகி உமது வீட்டின் ஆராதனைகள் செய்ய இயலாதவர்களாய் இருந்து வருகிறோம். உமது சரீரம், இரத்தம் விசுவாசத்தோடு வந்து பந்தியில் சேர்ந்து பெற்றுக் கொள்ளவும் முடியாதவர்களாக இருக்கிறோம். வாழ்வு அருளும் நம்பிக்கையின் ஊற்றானவரே, இந்நாட்களில் எம் தாகம் தீரும், நன்மைகள் தாரும். இறைபலனானவரே, எம்மன்றாட்டை ஏற்றுக்கொள்ளும். வெகு விரைவில் ஆலயங்கள் திறக்கப்பட்டு உம்மை முழுமனதோடு ஆதரிக்க உதவி செய்யும். நம்முடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம். இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லலாமா? பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்த மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக, அப்பத்தை எங்களுக்கு இருந்தார், எங்களுக்கு விரதமாகி மன்னிக்கிறது போல எங்களுக்கு எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர தரிசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னதே உடையவைகளே. ஆமென். இப்பொழுது நாம் எல்லாரும் இணைந்து 16வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். மாறி மாறி வாசிப்பதற்கு இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கீதம் 14. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரின் ஆண்டவராக இருக்கிறேன், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்து மக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவரின் ஆடை பின்பற்றவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பாரம்பரியங்களை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளை நான் உச்சரிக்க மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கெடுத்தது, நான் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ரா காலங்களிலும் என் ஒளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலுவாசித்தபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கழிகுர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், பரிசுத்தவானை அழிவை காணப்பட்டீர். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்திருத்திய பேரன்பமும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாளுக்குரிய திருமறை பாடப்பகுதிகளை நான் வாசிக்கின்றேன், கவனமாய் கேளுங்கள். முதலாவது திருமறை பாடப்பகுதி ஆதியாகமம் 18 அதிகாரம் வசனங்கள் 1-8 முடிய. ஆதியாகமம் 18 அதிகாரம் வசனங்கள் 1-8 முடிய. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமூகமிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில்
கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிர் நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குறைந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியரை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திறப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாளரத்திற்கு போய் சீக்கிரமாய் மூன்று படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து அவர் வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். முதலாம் திருமறை பாடப்பகுதி வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாம் திருமறை பாடப்பகுதி எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் 13:1-8. எபிரேயர் 13:1-8 முடிய சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் அஞ்சம் அசுசிப்படதாயும் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கேடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கை முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இரண்டாம் திருமறை பாடம் வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பாடப்பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21:1-13 முடிய யோவான் 21:1-13 முடிய நான் வாசிக்கிறேன். கவனமாய் இவைகளுக்கு பின்பு இயேசு திவேரியா கடற்கரையில் மறுபடியும் சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விதமாவது சீமோன் பேதுருவும் திதுமி எனப்பட்ட தோமாவும் கலிலேய நாட்டில் உள்ள காராவூரனாகிய நாத்தான் பேரும் சிவதேவின் குமாரரும் அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன்பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவர் இயேசு என்று சீஷர்களை அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிரம் நடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசு கண்பாய்ந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவாயிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திருக்கிற பொழுது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி
153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரை இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரின் சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை என்பது. இவ்விதமாக இந்த நாளுக்கு நிச்சயிக்கப்பட்ட நற்செய்தி பாடப்பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் நாம் அனைவரும் இணைந்து பாமாலைகளில் 262 பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். என் மெய்ப்பு இயேசு கிறிஸ்து தான், நான் தாட்சி அடையேனே என்ற பாடல். பாமாலை எண் 262. என் மெய்ப்பர் இயேசு கிறிஸ்து தான், நான் தாட்சி அடையேனே. ஆட்கொண்டோ சொந்த மானலான் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தந்து
அவர் வாழ்வித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் வாசிக்க கேட்ட திருமறை பாடப்பகுதிகளை மையமாக வைத்து நமக்கு தெரிந்த திருச்சபை தந்திருக்கக்கூடிய தலைப்பு ஒரு சில ஆன்மீக காரியங்களை உங்கள் நடுவில் முன்வைக்கலாம் என்று நான் விரும்புகின்றேன். இந்த நாளில் ஞானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு விருந்தோம்பலுக்கென்று நம்மை அழைக்கின்ற கிறிஸ்து, கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி என்று ஆங்கிலத்தில் நாம் அதை சொல்ல முடியும். கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்கள் நடுவிலே அவர் தோன்றி செய்த இரண்டு காரியங்களை நாம் தியானித்தோம். தம்முடைய சீடர்களுக்கு புது ஆற்றல் கொடுத்த ஆண்டவரை குறித்தும், அது மாத்திரமல்ல தன்னுடைய அன்பு சகோதரர்களாக திகழ்ந்து கொண்ட சீடர்கள் நடுவிலே ஒரு அறைகூவலை முன்வைத்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானம் செய்வோம். இன்றைய தியானத்திற்குரிய தலைப்பை மையமாக நாம் வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் உயிர் தெழுந்தவராய் தம்முடையவர்கள் நடுவிலே கடந்து வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரையில் அவர்களை சந்தித்த ஒரு நிகழ்வு நமக்காக வேண்டி திருமறையிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திபேரியா கடற்கரை நிகழ்வு என்பது திருமறையுடைய வரலாற்று கண்ணோட்டத்தில் மிக சிறந்த ஒரு காரியம். காரணம், ஆண்டவர் பேதுருவை கண்டுபிடித்த ஒரு இடம், மீண்டும் அவரை தன்னுடைய திருப்பணிக்காக திருநிலைப்படுத்தின ஒரு இடம் என்று நாம் அறிய முடியும். இந்த நாளிலும் இந்த திபேரியா கடற்கரையுடைய நிகழ்வை மையமாக வைத்து ஆண்டவர் தம்முடைய மக்களோடு இடைப்பட்ட விதங்களை உங்கள் நடுவில் சொல்லும்படி நான் விரும்புகின்றேன். திபேரியா கடற்கரையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீடர்களே அவர் சந்திக்கின்றார். எப்படி? யோவான் 21:1 நாம் வாசிப்போம் என்றால், பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவருடைய சீடர்களிலே மிக முக்கியமான தன்மை கொண்டவன் அங்கே இருந்த தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்கிறான், நான் மீன்பிடிக்க போகின்றேன். இயேசுநாதர் இந்த பேதுருவை கண்டுபிடித்த நாளிலே சொன்னார், பேதுருவே இனி மேற்கொண்டு உன்னுடைய தொழில் உன்னுடைய பணி என்பது மீன்பிடிப்பதல்ல, உன்னுடைய பணி என்பது நீ மனுஷர்களை பிடிக்கக்கூடிய ஒரு வேலை. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவன், ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருத்தரது பிற்பாடு சந்தித்தவன், இப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் மீன்பிடிக்க போகின்றேன். யார் யாரிடத்திலே அவன் சொன்னாராம்? திதிமு எனப்பட்ட தோமா, காராவூரார் ஆகிய நாத்தன் பேர், செபிதேயுனுடைய குமாரர் மற்றும் இரண்டு சீஷர்களோடு பேசினதாக நாம் அறிகின்றோம். மீன்பிடிக்க போகிறேன் என்று பேதுரு சொன்ன பொழுது அவர்களும் சொல்லுகிறார்கள், எப்படி என்றால் நாங்களும் உங்களோடு கூட வருகின்றோம். அவர்கள் படவை எடுத்தார்கள், வலைகளை எடுத்துக் கொண்டார்கள், இரவு முழுவதிலும் பிரயாசப்படுகின்றார்கள், ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. மிகவும் வாழ்க்கையிலே சோர்வடைந்தவர்களாக, நம்பிக்கைகள் இழந்தவர்களாக அவர்கள் கரை திரும்புகிற அனுபவத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கே நின்று கொண்டு தம்முடைய பிள்ளைகளை நம்பிக்கையின் பாதைகளிலே வழி நடத்துகின்றார், இறை பலனை கொடுக்கின்றார், அவர்களை வாழ்வித்தார் என்பதுதான் இந்த பகுதி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய உண்மை. ஏசாயா 12:6 விதமாக சொல்கிறது, சியோனில் வாசமாயிருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கின்றார். இன்று எந்தெந்த இடங்களிலே மனிதனுடைய வாழ்க்கையிலே தொய்வுகள், சில பாடுகள், இன்னல்கள், கஷ்டங்கள் காணப்படுகிறதோ அப்படிப்பட்டவர்கள் நடுவிலே கூட இருக்கக்கூடிய ஆண்டவர் இங்கே பேதுருவும் அவனை சார்ந்த நண்பர்களும் வாழ்க்கையிலே மரம் நொந்து போன வேளைகளிலே ஆண்டவர் அவர் நடுவிலே வந்திருந்தது விசேஷகரமான ஒரு காரியம் என அறிந்திருக்கின்றோம். மனித உள்ளங்களை தேடி வந்து ஆற்றல் படுத்தி புதுபலனையும் புதிய நம்பிக்கைகளையும் கொடுக்கக்கூடிய ஆண்டவர், மனித உள்ளங்களை நாடி சென்று வாழ்வை கட்டக்கூடிய ஆண்டவர், நிராசை என்ற ஒரு சூழலை எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதோ அந்த நேரங்களிலே ஆண்டவர் இடைபெற்று தமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை கரம் பிடிக்கின்ற ஒரு ஆண்டவர் நம் நடுவில் இன்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவருடைய நல்ல பண்புகள் நம்முடைய ஆன்மீக ஜீவிதங்களுக்கு மிக மிக சிறந்த ஆசீர்வாதமான காரியம். பேதுருவினுடைய வாழ்வை குறித்தும்
இந்த பகுதியிலே நாம் திதுமையனப்பட்ட தோமாவுடைய வாழ்வை குறித்து நாம் சிந்திப்போம் என்றால், இயேசுவோடு இருந்த நாட்களிலே அவர் ஆண்டவரோடு கூடப்பட்ட இடைப்பட்ட விதங்கள் வித்தியாசமாக ஆண்டவரிடத்திலே பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே காவலாக இருந்தாலும் சரி சாவாக இருந்தாலும் சரி நான் உம்மை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய அந்த கமிட்மெண்ட் ஜீவிதங்களை ஒப்படைத்தல் வாழ்வை கிறிஸ்துவனிடத்தில் வெளிப்படுத்தியவன் இந்த பேதுரு என்று அறிந்திருக்கின்ற லூக்கா 22 அதிகாரம் 33 வசனத்தை நாம் வாசித்தால் நாம் இதை அறிய முடியும். சென்ற வாரம் நாம் தியானித்தோமே, தோமா சொன்னார், என் ஆண்டவரே என் தேவரே என்று சொல்லி ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டு அவர் தன்னை சமர்ப்பணங்கள் செய்தாரே. தன்னுடைய ஜீவிதங்களிலே நம்பிக்கைகளும் தன்னுடைய ஜீவிதங்களிலே ஆன்மீக நலன்களும் இருந்தது. ஆனால் அவருடைய ஜீவித பயணங்களிலே காணப்பட்ட மற்றொரு அந்த அனுபவம் என்பது தடுமாற்றம். ஒரு தடுமாற்றம், இயேசு கிறிஸ்து எங்களோடு இருந்தார், அவருக்கு என்று நாங்களும் வாழ்ந்தோம், நல்ல பணிகளை செய்தோம், ஆனால் இப்பொழுது அவர் இல்லை, உயிர்த்தெழுந்தவராய் காட்சி கொடுத்தார். சில தடுமாற்றங்களிலே அவர்கள் களைத்து போய் இருந்த அனுபவங்கள், இழைத்து போய் இருந்த ஒரு அனுபவம். இனிமேல் எங்களால் ஒருவேளை இந்த சூழ்நிலைகளிலே வாழ்ந்துடல் இயலாது என்பதை தன்னுடைய வாழ்க்கையில ஒத்துக் கொண்டவர்களாக திரும்பவும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த தொழிலுக்கு புறப்பட்டதை நம்முடைய ஜீவிதங்களில் நாம் அறிய முடியும். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பங்காக இருக்கக்கூடிய ஆண்டவர், நம்மை வாழ்விக்கின்றவர், நம்மை வழி நடத்துகிறவர், நம்முடைய ஜீவித பயணங்களில் நம்மை அவர் ஒவ்வொரு நாளிலும் பராமரிக்கிறார் என்பது உண்மையான சில அனுபவங்கள். நிராசைகள் நம்பிக்கை இழந்து போன அனுபவங்களிலே கர்த்தரின் நம்முடைய வாழ்வை தேடி வந்து புதுப்பிக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். நாம் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் நமக்கு இந்த வித்தியாசமானவை. கொரோனா உயிர்கொல்லி தொற்று நோய் வியாதியினுடைய இன்னல் அனுபவங்கள், இதனால் நம்முடைய வாழ்வியல் அனுபவங்களிலே இன்று பல்வேறு விதமான கேள்விகள், எதிர்காலங்களை குறித்த பயம், எதிர்காலங்களை நாம் திட்டமிட்ட அனுபவங்களை குறித்துள்ள சில ஆதங்கங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே இன்று நாம் சில அல்லல்களை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அவருடைய படிப்பு விஷயங்கள் என்னவாகும், அவருடைய எதிர்கால வாழ்வுக்குரிய விஷயங்கள் என்னவாகும் என்பதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை இந்த மனதிலே போட்டு நாம் இன்று சில சூழ்நிலைகளில் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு மேலாக நம்முடைய சொந்த காரியங்கள் என்னவாகும், நோ பாசிபிலிட்டி நாம் இன்று சொல்ல துவங்கிவிட்டோம். இனி மேற்கொண்டு எல்லாவற்றையும் புதிதாக நாம் தோங்க வேண்டும். இதனால் நம்முடைய ஜீவிதங்களிலே சில வருத்தங்கள், சில கஷ்டங்கள், சில ஆதங்கங்கள் இன்று நம்மை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். வருத்தங்களை காணக்கூடிய நாம் ஒருவேளை நம்முடைய ஜீவித பாதைகளிலே கிறிஸ்துவை நோக்குவது இந்த காலங்களில் நாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறைகூவலின் செய்தி. இந்த வருத்தமான நம்முடைய வாழ்வியல் பாதைகளில், இந்த வருத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் இன்று களைத்து போய் இருக்கிறோம். நம்முடைய ஜீவித பாதைகளிலே சில அச்ச உணர்வுகள், நாம் எதிர்பார்த்திருந்தவைகள் நமக்கு நடக்குமா, இல்லை என்றால் சில மாற்று வழிகளை நம்முடைய ஜீவிதங்களில் நாம் யோசிக்க வேண்டுமா? நம்முடைய பிள்ளைகள் பல தூர இடங்களில் இருந்து கொண்டிருக்கின்றார்களே, அவருடைய வாழ்வு அனுபவங்கள் எப்படி இருக்கும்? மனவாரங்களும் சில மன கிளேசங்களும் நம்மை தாக்கி இருக்கக்கூடிய அனுபவங்கள். இதுக்கு மேலாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வாதாரமான காரியங்களை சிந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலே சில இன்னல்கள் இது நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. இது மேற்கொண்டு என்னுடைய வாழ்வாதார காரியங்கள் எனக்கு எப்படி வாய்க்கப்பட போகிறது? அது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்ப ஜீவித பாதைகளில் பல நல்ல காரியங்கள் தடைப்பட்டு நிற்கின்றது. அடுத்தது என்ன என்பதை குறித்து சிந்திப்பதிலே கூட சில இடர்பாடுகள், நாம் இன்று சில விஷயங்களை நாம் தெரியாமல் நின்று கொண்டிருக்கக்கூடிய கால சூழ்நிலை. ஏற்கனவே சொன்னதை போல இப்படிப்பட்ட சூழ்நிலை பாதைகளிலே ஆண்டவருடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்த்தோம். நாம் இன்று சந்திக்கக்கூடிய இந்த இடர்பாடுகள் நிறைந்த இன்னல்களிலே பிரயாசங்களிலே கர்த்தர் நம்முடைய ஜீவிதங்களிலே அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பது திண்ணமான காரியம். ஒரு இடர்பாடு நிறைந்த அனுபவங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த சீடர்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய பின்னணியை நாம் மீண்டும் தியானிக்க வேண்டும். எப்படிப்பட்டது? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தங்களுடைய ஜீவிதங்களிலே கண்டவர்கள்,
அவர் எப்படி இருந்தார், அவர் எப்படி சமாதான வாழ்த்து சொன்னார் என்ன என்பதை எல்லாம் தம்முடைய வாழ்க்கையிலே கண்டவர்கள், முகமுகமாய் அவரை தரிசித்தவர்கள், அவரால் ஆற்றல் பெற்றவர்கள், இத்தனை நன்மைகளை கண்டும் தங்களுடைய இன்னல்கள் நேரங்களிலே அவர்கள் தடுமாற்றத்தில் அவர்கள் நின்றார்கள் என்பதுதான் வேதம் நமக்கு சுட்டிக்காட்டு. தடுமாறி போனார்கள், ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. இதுதான் இந்த பாடப்பகுதியினுடைய முக்கியமான நோக்கம். யோவான் 21 அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 16 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீடர்களுக்கு அருளின 3வது தரிசனம் என்று சொல்லி தொடர்ந்து அவர்களை தேடி வந்த இந்த தரிசனம் திபேரியா கடற்கரையிலேயே, இது நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்தால் பல உண்மைகளை புரிய முடியும். இது நாங்கள் மத்தியில் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், நிராசைகளின் நடுவில் நின்று கொண்டிருந்த சீடர்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டக்கூடிய நிகழ்வு, நிராசைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த தம்முடைய அன்பு சகோதரர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. எப்படி நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன், மாறாத தெய்வம் எபிரேயர் 13 அதிகாரம் 8 வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் மாறாதவர், நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், வாழ்ந்த கடவுள் நம்முடைய சீடர்களை அவர் சந்தித்தார். இந்த மனித எண்ணங்கள் தீர்மானங்கள் அனைத்தையும் இந்த ஆண்டவர் அறிகின்றார். வாழ்க்கையிலே நிராசைகளா, நம்முடைய ஜீவிதங்களிலே பாடுகளா ஆண்டவர் கண்டுகொள்கிறார். நம்முடைய வாழ்வினுடைய மாற்றங்கள், அதாவது சில வழிமாற்றங்கள் வரக்கூடிய நேரங்களிலே அவர் நம்மை சந்தித்து அவர் தயப்படுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை ஆண்டவருடைய இறை பணியின் அழைப்பிலிருந்து நாம் விடுபட்டு சென்றால் அவர் கரம் பிடித்து நம்மை சரியான பாதைகளிலே சீர்படுத்துகின்ற ஒரு ஆண்டவர். நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நம்மை மேன்மைப்படுத்துகின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார். இந்த திருமறை பாடப்பகுதி யோவான் 21 அதிகாரத்தை நாம் மீண்டும் வாசிப்போம் என்றால் சில வசனங்கள் மிக மிக முக்கியமானது. 21 அதிகாரம் 5 வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து விதமாக ஒரு புதிய உறவை அழைக்கின்றார். என்னுடைய அன்பு பிள்ளைகளே, என்னுடைய அன்பு பிள்ளைகளே, பிள்ளைகளே என்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இதிலே அவர் அன்பை வெளிப்படுத்தினார் என்று நாம் அறிந்திருக்கோம். அதே 21 அதிகாரம் 6 வசனத்தில் தம்முடைய சீடருடைய இல்லாமை சூழ்நிலையை கண்ட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உங்களுடைய வலையை வலதுபுறமாக நீங்கள் போடுங்கள், ஒரு ஆலோசனை கொடுத்த ஒரு 21 அதிகாரம் 12 வசனத்திலே களைத்து போயிருந்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று அழைத்த ஒரு கிறிஸ்து. இது ஆண்டவருடைய அக்கறை, ஜீசஸ் கன்சர்ன்ஸ் அபௌட் ஹிஸ் டிசைபிள்ஸ் என்று நாம் இந்த இடத்துல நாம் அறிய முடியும். அவருடைய கன்சர்ன்ஸ், ரெண்டு பிள்ளைகளே வாருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், வந்து சாப்பிடுங்கள் என்று அழைத்த ஒரு கிறிஸ்து. அன்பை வழிகாட்டி ஆலோசனையை கொடுத்து அழைத்த கிறிஸ்து இந்த இடத்துல வெளிப்படுத்தப்படுகிறது நாம் பார்க்கிறோம். இன்னல்கள் நிறைந்த நேரத்திலே, தீர்மானங்கள் எடுக்க இயலாத சூழ்நிலைகளிலே அவர்களை வாழ்விக்கின்ற வல்லமை உள்ள இன்னல்கள் இன்னல்கள் என்று நாம் பேசுகிறோமே, அப்படி என்றால் இந்த சீடர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சந்தித்த இன்னல் என்ன, 3.5 வருட கால இறை பணிகளை ஆண்டவரோடு கூட இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம், தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்தார். ஆனால் அவருக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த சிலுவை மரணம் ஒருவேளை நமக்கு கொடுக்கப்படுமோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அச்சம் மனதில் இருந்தபடியால் அவர்கள் பூட்டிய அறைக்குள்ளே அவர்கள் ஒழித்து கிடந்தார். அந்த வேதனை அவர்களுக்கு இன்னல்களாக இருந்தது. மாத்திரமல்ல, அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார், அவர் நம்மை சந்தித்தோம், இதற்கு பிற்பாடு என்ன, இனிமேல் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வாதாரங்களை நாம் தேடி சென்றே ஆக வேண்டும். ஆகவே தான் அந்த முயற்சியை அவர்கள் இறங்குகிறார்கள். நல்ல தீர்மானங்களை எடுக்க அவர்கள் முற்பட்டார்கள். ஆனால் தீர்மானம் எடுத்த பொழுது அது வழிவிலகி மாற்று பாதைகளிலே சென்றது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். வாய்க்கப்படப்படவில்லை, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். தங்களுடைய தீர்மானங்களிலே தோல்விகளை கண்டது ஒரு இன்னல் நிறைந்த ஒரு அது. 3வதாக இங்கே சொல்லப்படக்கூடிய இன்னல் என்ன, இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நம்பினார்கள், நீ மேற்கொண்டு சொந்த தொழிலை நம்பினால் மாத்திரமே நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும், அதுவே நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மை, நம்முடைய குடும்பங்களை காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் நம்பி
சென்று உடன்போவார்கள். இந்த பகுதியை நாம் வாசிக்கக்கூடிய நேரத்தில் இரவு முழுவதும் கஷ்டப்பட்டவர்கள் உறங்கவில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் அதிகமாக பிரயாசப்பட்டார்கள். பசி, களைப்பு, வேதனைகள் அவர்களை அங்கே தாக்கினதாக நாம் காண முடிகிறது. அந்த நேரத்திலே தான் ஆண்டவர் அங்கே வந்து தன்னுடைய உறவை தம்முடைய மக்களோடு கூட அவர் பேணுகின்றார். என்னுடைய பிள்ளைகள் வருத்தப்படுகிறார்களே, கஷ்டப்படுகிறார்களே, இந்த நேரத்தில் அல்லவா என்னுடைய பிரசன்ஸ் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கடினப்பாடுகளை சந்தித்துக் கொண்டிருந்த இன்னல்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த சீடர்களை திபேரியா கடற்கரையிலே அவர் வந்து சந்தித்து என்னுடைய பிள்ளைகளே என்று அவர் பாசத்தை பொழிகின்றார். இந்த பாசம் பொழியப்பட்ட நிகழ்வனுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட தெரியுமா? திபேரியா கடற்கரையிலே இருந்த தம்முடைய அன்பு சீடருடைய வாழ்க்கை அனுபவங்கள் என்பது மிகவும் மனசோர்வுகள் நிறைந்த ஒன்று. அடுத்தது வாழ்க்கையில் என்ன என்ற கேள்விகளோடு காணப்பட்டவர். மாத்திரமல்ல, பசியும் களைப்பும் இல்லாமையும் தோல்விகளும் போன்ற யாரோ ஒருவர் பேசுகிறார் பிள்ளைகளே என்று சொல்லி. ஆனால் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மதிப்பளித்து அவர்கள் அங்கே மீண்டும் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றார்கள் என்பது திருமறை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய உண்மை. இந்த சம்பவங்கள் இதுவாக இருந்தாலும் பிள்ளைகளே என்று ஆண்டவர் அழைத்தாரே, அந்த அழைப்பில் அங்கே ஒரு உறவு அவர்கள் நடுவிலே அங்கே வெளிக்கொணரப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய இல்லங்களிலே நம்முடைய பிள்ளைகள் வாழ்கின்றார்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் இன்று பல ரீதிகளிலே உறவுகளை பேணி நம்முடைய அன்பு பிள்ளைகளை நாம் இன்று அழைக்கின்ற அனுபவங்கள் உண்டு. அதனுடைய பின்னணியம் என்ன? அது ஒரு சந்தோஷம். இங்கேயும் ஆண்டவர் தன்னுடைய அன்பு சீடர்களை என்னுடைய சகோதரர்களே என்று சொல்லவில்லை, என்னுடைய பிள்ளைகளே என்று சொல்லி உரிமையோடு உறவை ஆண்டவர் பேணி நம்பிக்கை வாழ்வுக்கு அவர்களை வழிநடத்தினார் என்பது இந்த பகுதி சுட்டிக்காட்டக்கூடிய உண்மை. அதிலே பாசம் வெளிப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறோம். களைத்து வந்த நேரத்தில் ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்த ஒரு ஆண்டவர். எப்படி ஆசீர்வதித்தார்? நாம் அந்த பகுதியை வாசிக்கின்றோம். இன்னல்களோடு இருந்தவர்கள், இடர்பாடுகளோடு இருந்தவர்கள் ஆலோசனைகளை பெற்ற பொழுது அவர்கள் வந்த அந்த நொடிப்பொழுதில் மீண்டும் கடலுக்குள் செல்கின்றார்கள். தங்களுடைய வலையை அங்கே வலதுபுறமாக போட்ட பொழுது 153 பெரிய மீன்கள் அகப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அந்த பெரிய மீன்கள் அகப்பட்ட அந்த வலையை இழுக்க இயலாதபடி தத்தளிக்கின்றார்கள். மற்ற சகோதரி அழைக்கின்றார்கள், வாருங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று. அந்த மீன்களை அவர்கள் அப்படியே கரையிலே கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு. வருத்தங்களின் நடுவிலே, இடர்பாடுகள் நடுவிலே ஒரு பெரிய சந்தோஷம். வாழ்க்கையை அனுபவித்தார்கள். இன்னும் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, இன்னல்கள் நிறைந்த நேரத்திலே அத்தனை மீன்கள் இருந்தும் அந்த வலை கிளியவில்லை என்பது வேதம் சொல்லுகிற உண்மையான ஒரு காரியம். நம்மை பராமரிக்கிறான், நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவன், நம்முடைய சொத்துடைமைகளை ஒவ்வொரு நாளிலும் அவர் பாதுகாக்கக்கூடியவர் ஆண்டவர். பெரிய மீன்கள் இருந்தும் வலைகள் சேதப்படுத்தப்படாதபடி இந்த சீடர்களுடைய இன்னல்கள் நிறைந்த நேரங்களிலே ஆண்டவர்களை ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்வாதாரங்களை ஒவ்வொரு நாளிலும் புதுப்பிக்கின்ற ஆண்டவருடைய ஒரு நிலை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமா, அவர் அங்கே அவருடைய வாழ்வாதாரங்களையும் ஆசீர்வதித்துக் கொடுத்து ஆகாரம் ஆயத்தப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். மீன்களை இழுத்து வருகின்றார்கள், களைத்து போனவர்களை வாருங்கள் என்று அழைத்த பொழுது, போஷணம் பண்ணுங்கள் என்று சொன்ன பொழுது வருகின்றார்கள். அங்கே கரி நெருப்பின் மேல் மீன் வைக்கப்பட்டிருந்தது, அப்பமும் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஒன்றாக அமர்ந்து அங்கே சாப்பிடுகின்றார். சாப்பிடக்கூடிய ஒரு அனுபவம், விருந்தோம்பல் என்பது ஒரு செலிபிரேஷன், அது ஒரு கொண்டாட்டம். நாம் இன்று வாசித்த முதலாவது திருமறை பாட பகுதியிலும் ஆபிரகாம் தன்னிடத்திலே வந்தவர்களை அவர் உபசரித்த ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அன்புக்கும் உறவுக்கும் இந்த விருந்தோம்பல் என்பது வாழ்விலே அடிப்படையான ஒரு விஷயம். மனிதறியாமல் இருந்தவர்களை ஆண்டவர் அழைத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அது அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது மாத்திரமல்ல,
அவருடைய ஜீவிதங்களிலே ஒரு பெரிய அனுகூலங்களை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். உறவு அங்கே மேம்பட்டது. நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் அடையாளமாக நம்முடைய சீடர்கள் நடுவிலே, களைத்து போனவர்கள் நடுவிலே ஆண்டவர் பேசினதை நாம் பார்க்கிறோம். போதனம் பண்ணினார்கள். இந்த இடத்துல நாம் சீடருடைய நிலைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வாழ்க்கை என்பது சில காரிருள், நிராசை, நம்பிக்கையின்மை, இன்னல், சொந்த தொழிலுக்கு போயும் வாய்க்கவில்லையே என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளின் நடுவிலும் அவர்களை பராமரித்தார், அவர்களுக்கு ஒரு புதுவாழ்வை கொடுத்தார் என்பது இந்த இடத்திலே நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில வருத்தமான சூழ்நிலைகளிலே நாம் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வியல் அனுபவங்கள், நான் சொன்னதை போல நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலே சில வருத்தங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. எந்த காரியங்களையும் செய்ய இயலாதபடி, வேலைகளுக்கு செல்ல இயலவில்லை, தொழில்களை பார்ப்பதற்கு நம்மால் போக இயலவில்லை, நம்முடைய வாழ்வியல் வாழ்வாதாரங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லப்படக்கூடிய சில அச்சங்களிலும் பய உணர்வுகளிலும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் கவனிக்கின்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அது நேரத்திலே நமக்கு கரம் கொடுத்து நம்மை வாழ்விக்கின்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பது இந்த திருமறை பாடப்பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு அனுபவம். அவர் நம்மோடு இருக்கிறபடினால் நம்மை சுற்றிலே காணப்படக்கூடிய இருள்களை அவர் மாற்றி வெளிச்சம் தருகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இன்று இந்த கொரோனாவை குறித்து பேசாதவர்கள் யாரும் இல்லை. எல்லோரும் அதை குறித்துதான் பேசுகின்றார்கள். செல்வந்தர்கள் பேசுகிறார்கள், நடுநிலையிலே வாழக்கூடிய மக்கள் பேசுகின்றார்கள், ஒன்றுமில்லாதவர்களாய் தத்தளிக்கக்கூடியவர்களும் பேசுகிறார்கள். அடுத்ததையினுடைய வாழ்க்கையினுடைய காலகட்டங்கள் என்ன, எல்லோரும் புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை காரியங்கள் நம்மை வருத்தி கொண்டிருக்கிறது. இந்த லாக்டவுன் அனுபவங்கள் இது எப்பொழுது தீரும், தீர்ந்துவிட்டால் நாம் ஒருவேளை தொடரக்கூடிய காரியங்களை நாம் நல்ல முறையிலே செய்ய முடியுமே என்று சொல்லப்படக்கூடிய சில காரியங்களிலும் மாதங்களிலும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில உணர வேண்டும், நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிறவர், சூழ்நிலைகளின் அனுபவங்களிலும் அவர் நம்மை பராமரித்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய வாழ்வாதாரங்களை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார், அவர் நம்முடைய வாழ்வை புதுப்பிக்கின்றார், கரம் தருகிறார் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்பியே ஆக வேண்டும் என்பதுதான் இந்த திருமறை பாடப்பகுதி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய உண்மை. ஆண்டவருடைய இறை சித்தம் செய்ய வேண்டியவர்கள் இன்னர்கள் நேரங்களிலே சில சுய தீர்மானங்களை எடுத்த நேரங்களில் இது வாய்க்கப்படவில்லை. ஆனால் சுய தீர்மானங்களை மறிகடந்து ஆண்டவர் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தின ஒரு அனுபவம் பிற்காலங்களில் அவருடைய ஜீவிதங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறியது என்பது நமக்கு என்று சொல்லப்படக்கூடிய உண்மை. சங்கீதம் 16:5 விதமாக சொல்கிறது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறேன். தாவீதினுடைய ஒரு பெரிய விசுவாச வாழ்வியல் வார்த்தை, நம்முடைய சுதந்திரங்களை அவர் என்னைக்கும் காப்பாற்றக்கூடிய ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு பெரிய பங்காக இருக்கின்றார், ஒரு பெரிய பங்காக இருக்கின்றார். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சமர்ப்பணங்கள் செய்வோமா? சமர்ப்பண அனுபவத்தோடு இது எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுமா? நீர் எல்லாவற்றையும் என் ஆண்டவரை கண்டுகொண்டிருக்கிறேன், உன்னுடைய கரங்களை ஒப்புவிக்கிறேன், இது எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் நம்மை முற்றிலுமாய் நாம் இந்த நாட்களிலே ஒப்படைப்போம். அதனுடைய ஜீவிதங்களுக்கு ஜெயம் உள்ளதாகுமா? அதே நேரத்தில் நாம் ஜெபித்ததை போல இந்த கொரோனா உயிர்கொல்லி வைரஸ் தேசத்தை விட்டு மாற வேண்டும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் வெகு விரைவில் நன்மைகளை தந்து நம்முடைய வாழ்வை அவர் அலங்கரிப்பார். வாருங்கள் என்னுடைய பிள்ளைகளே, போஜனம் பண்ணுங்கள் என்று அழைக்கக்கூடிய ஆண்டவர், ஆண்டவருடைய கரிசனையான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம், இறை பாதத்தில் ஒப்படைப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் இணைந்து திருவசனங்களை கேட்டிருக்கிறோம். இப்பொழுது அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கை செய்யலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நமது இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்த்தருக்கு உபயோகித்து பிறந்தார். ஒந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிவகாரையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறுதோரத்திலிருந்து எழுந்தார்.
பரமலோகத்திலே சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவன் வாசலை விட்டிருக்கின்றார். அவிடத்து நூறுவரை மேற்கொண்டு ஞாயிற்று வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுவாங்கின்ற ஐக்கியம் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். அன்புக்குரிய சபையோரே, மீண்டும் இந்த காலை பொழுதில் நாங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய இல்லங்களில் இந்நாட்களில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஊரடங்கு மீண்டும் நீட்டிக்கப்பட்டபடியினால் சில காரியங்களை நாம் தயவோடும் பொறுமையோடும் இல்லங்களில் இருந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சில இன்னல்களும் சில கஷ்டங்களும் சில தேவைகளும் நமக்கு அதிகமாய் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். சிலருடைய வாழ்நிலைகளிலே சில சுகவீனங்கள், மனப்போராட்டங்கள், குடும்ப உறவுகளை நினைத்து காணப்படக்கூடிய சில வேதனைகள், வருத்தங்கள். உன்னை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும். இறைவனுடைய ஆளுகை ஒவ்வொரு விஷயங்களிலும் காணப்படும். கர்த்தர் நன்மையானதை செய்வார் என்ற விசுவாசத்தோடு, ஜெபத்தோடு, நம்பிக்கையோடு நாம் நம்முடைய இல்லங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். வெகு சீக்கிரத்தில் எல்லா காரியங்களிலும் சுகமுகமான காரியங்களை கர்த்தர் தந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்ட தேவனாக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவை நம்பி ஆண்டவரோடு நாம் இணைந்து பயணிப்போம். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு நலமுள்ளவைகளாக தருவார். சிறப்பாக நம்முடைய தொழில்கள், வேலைகள், பணிகள், பணிப்பொறுப்புகள் நாம் ஒன்றையும் செய்ய இயலாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இதனுடைய காரியங்களுடைய சில விஷயங்கள் நமக்கு சில கடினப்பாடுகள் என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். கர்த்தர் பாதம் அவைகளை நாம் சமர்ப்பணங்கள் செய்வோம். கர்த்தர் வெற்றியுள்ள நன்மைகளை வரும் நாட்களில் நமக்கு தருவார். ஆலயத்தை திறந்து ஆண்டவரை ஆராதிக்க இயலாதவர்களாக இருக்கிறோம். இதற்கும் கர்த்தர் ஒரு நல்ல தீர்வு வெகு விரைவில் தேசம் எங்கும் கொடுக்க நாம் ஜெபிப்போம். ஜெபனுடைய வாழ்க்கையிலே மேன்மை, அதை நாம் விட்டுவிடாமல் இருப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக இந்த வார நாட்களிலே நம்முடைய சபைகள் சார்ந்து தங்களுடைய பிறந்த தினங்களையும் திருமண நாட்களை நினைவுகூடக்கூடியவர்களை நான் அன்போடு ஜெபத்தில் நினைவுகூறுகிறேன். அவருடைய வாழ்வுகளையும் காரியங்களையும் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார்கள். எங்களையும் உங்களுடைய ஜெபங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். சபையார் அனைவருக்காகவும் மற்றும் நம்மை சுற்றி வாழ்கிற எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அனைவருடைய வாழ்வையும் ஆசீர்வதிப்பார். நன்றி. இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து மீண்டும் ஒரு பாடலை பாடலாம். கீர்த்தனைகளில் 195வது கீதம். உனக்கு ஒத்த ஆசை வருந்தால் உயர் பருவதம் இதோ. கீர்த்தனைகள் 195. இந்த பாடலிலே 4 சரணங்களை நாம் பாடலாம். உனக்கு ஒத்த ஆசை வருந்தால் உயர் பருவதம் இதோ. தினமும் வகுத்த நன்மை
மன்னோ நீங்கள்
அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பாராக. God bless you.